ஹாய் மீனாட்சி ஃப்ரம் மதுரை இன்னைக்கு நம்ம யாருனா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவை பற்றி சொல்ல போகிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சிலது சொல்கிறேன் ஏன் இவ்வளோ குலோபஸ்ஸாக கொண்டாடுறாங்கன்னு சொன்னால் இவர் எல்லா ஆளுகளுக்கும் பொதுவானவர் தேவர் வீட்டாளர்கள் தான் கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறாங்க அது தவறு எல்லா ஆளுகளுமே இவங்களை கொண்டாடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவர் எல்லாருக்குமே நல்லது செஞ்சிருக்காரு அந்த அதனால தான் எல்லாருமே இவரை கொண்டாடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பதில் உக்ரபாண்டி இந்திராணின் இந்திராணி அவங்களுக்காக பிறந்தவர் பசுமண்ணில் இந்திராணி அம்மா இறந்ததும் ஆறு மாசத்துலேயே அவங்க பாட்டியில பாட்டிக்கிட்ட வளர்ந்துருக்காங்க அவங்க கல்லுப்பட்டின்ற ஊர்ல வச்சு வளர்த்துருக்காங்க அவர் கமுதியில் உயர்நிலை கல்வி பள்ளிக்கூடத்தில் பள்ளி பருவத்தை ஆரம்பி பள்ளி இது ஆரம்பிச்சிருக்காரு அப்புறம் பசு மதுரை பசுமலையிலையும் கொஞ்சம் படிச்சிருக்காங்க மதுரை யூனியன் பள்ளிக்கூடத்துலையும் கொஞ்ச நாள் படிச்சிருக்காங்களாம் அவர் பதிமூணு வயசுலேயே கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாமல் போவோம் மதுரை மிஷன் ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருந்துருக்காங்க அப்போ வந்து இவங்களுக்கு மயக்கம் வந்து கொடுக்காமையே சிகிச்சை பண்ணியிருந்திருக்காங்க அப்போயே அவ்வளோ தைரியமாக இருந்தாராம் அதை சொல்லியே அந்த டாக்டர்ஸ்லாம் பெருமைப்பட்டாங்களாம் இவ்வளோ தைரியமான பையனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவர் வந்து நிறையா விஷயங்களே திறமையானவராகவும் இருந்திருக்காருங்க அது என்னென்னா ஏற்றம் பயிற்சியில் இருந்திருக்காரு வால்வீச்சில் இருந்திருக்காரு சிலம்பமில் இருக்காரு மல்யுத்தத்தில் இருக்காரு துப்பாக்கி சுடுதல் ஒரு மனுஷன் பாருங்க எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லா விஷயங்கள்லேயும் திறமையானவராக இருந்திருக்காரு தண்ணீரில் மிதப்பாராங்க தண்ணீரில் மிதக்கிற கூடிய பயிற்சியும் பெற்றிருந்தாராம் அதுக்காக சிறந்த மூச்சு பயிற்சியும் சொல்லி தனியாக அதுக்காக எடுக்கவும் செஞ்சுருந்தாராம் பாருங்க அதே மாதிரி தமிழ் வந்து அவர் உயிர் மூச்சு மாதிரி தமிழில் இலக்கியங்கள்லாம் நல்லா பேசுவாராங்க தமிழும் அவருக்கு அதாவது தேசியமும் தெய்வீகமும் அவர் இரு கண்கள்னு அடிக்கடி சொல்லிக்கு வாராம் உண்மையிலே இவர் எல்லாருமே விரும்புவாங்க தேவர் வீட்டாளுக விரும்புகிறத காட்டிலும் எல்லா மனுஷங்களுமே இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு நல்ல மனுஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவர் வந்து சென்னைக்கு போயிருந்துருக்காரு அங்கே வந்து பிரபல காங்கிரஸ் பிரமுகர் வந்து சிறந்த வழக்கறிஞராகவும் இருந்திருக்காரு ஸ்ரீனிவாசன் சொல்லிவிட்டு அவங்க காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்துக்கு இவர் சிறந்த இதில் முன் பார்வையாளராக உட்காந்துருந்தாராம் அப்போ அவங்க எழுச்சி மிகு பேச்சு சுபாஷ் சந்திர போஸும் வந்திருந்தாராம் அப்போது அப்போ உணர்ச்சி மிகு பேச்சு எழுச்சி மிகு பேச்சு இதெல்லாம் கேட்கும் போது அவருக்கு நாட்டுப்பற்று அதிகமாக ஏற்கனவே நாட்டுப்பற்று அதிகமாக இருக்கும் இன்னமும் அதிகமாக வந்துருச்சான் அந்த நாட்டுப்பற்றுன்றது அப்போ அவர் நல்ல வசதியானவர் தான் அதோட அவர் என்ன செஞ்சார்னா விலை உயர்ந்த ஆடைகள்லாம் துணியெல்லாம் இனிமேல் உடுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு சாதாரண கதர் துணி மட்டும்தான் உடுத்துவேன்னு சொல்லி அல்லது சாதாரண கதர் ஆடை மட்டும்தான் உடுத்த ஆரம்பிச்சாரான் அதோட காங்கிரஸில் முழு அவரை அர்ப்பணித்து நாட்டுக்காக ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சாரான் ச சென்னைக்கு அடிக்கடி போயிட்டு வந்தனால சுபாஷ் சந்திரபோஸ் அவங்களோட பழக்கமும் நிறையா வந்தனால அவர் நேதாஜி என்ன சொன்னதான் அவர் வீட்டுக்கு ஒரு தடவை கொல்கத்தாக்கே கூட்டிகிட்டு போனாரான் அப்போ அவங்க அம்மாட்டை அறிமுகப்படுத்தும் போது அவங்க பாருமாக அவங்க கடைசி மகன் வந்திருக்கான்னு சொல்லி தான் அறிமுகப்படுத்தினாரான் அந்த அளவுக்கு எல்லாரோடையும் பழகக்கூடிய மனுஷனும் கூட ஒரு தடவை இவர் பேச்சு திறமை எப்படி வெளிப்பட்டுச்சுன்னா நம்ம சாயல்குடியில் விவேகானந்தருக்கு ஒரு வாசக சாலைன்னு சொல்லி ஒன்று திறக்கவை கிருஷ்ணசாமின்னு ஒருத்தரை மதுரையிலேருந்து வர வச்சுருந்தாங்களாம் அவர் அன்றைக்கி வர முடியலையா ஆனால் அதுக்கு இலங்கை குளத்தில் தான் அப்போ நம்ம தேவரையா இருந்துருக்காரு அப்போ நீங்கள் வந்து பேசுங்கயான்னு சொல்லி நம்ம ச ஐயாவை தான் கூப்பிட்ருக்காங்க உடனே சரின்னு சொல்லி ஐயா போய் விவேகானந்தரை பற்றி மூணு மணி நேரம் அழகாக பேசினாராங்க பேச பேச அவர் பேச பேச கேட்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அந்த அளவுக்கு பேசியிருந்துருக்காரு அப்போ தான் அவரோட பேச்சு திறமையும் நிறைய பேருக்கு வெளிப்பட்டுருக்கு அவ்வளோ அழகாக பேசுனால அதுக்கப்புறம் சிறந்த அதுக்கப்புறம் காமரா அந்த சாயல்குடி இதுலேயே காமராஜர் ஐயா காமராஜர் ஐயாவோட நல்லா பழக்கம் வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் வந்து நம்ம விருதுநகருக்கு ஐயா வந்து காமராஜர் ஐயா போட்டி போட தேர்தலுக்கு போது அப்போ சொத்து வரி கட்டுறவங்களுக்கு மட்டும்தான் தேர்தலில் நிற்க முடியும்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம் ஐயா காமராஜர் ஐயாவுக்கு வரி கட்டலை போல் அப்போ அவங்க அம்மாட்ட வீடு இருந்துச்சான் போய் ஐயா கேட்டாரா நம்ம தேவரையா அம்மா அந்த அம்மா இந்த வீட்டை வந்து நீங்கள் காமராஜர் பேரில் எழுதி வச்சிங்கன்னா அவர் வரி கட்டுவார் இந்த வீடு அவருக்கு கிடைக்கும் அவர் எலெக்ஷனில் நிற்கலாமான்னு சொன்னதுக்கு அவங்க அந்த அம்மா தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் எனக்கு பொண்ணு இருக்கா அவளுக்கு வேணும்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம் உடனே நம்ம தேவரையா என்ன சொன்னாரா அவருக்கு ஆடுகள்லாம் வாங்கி கொடுத்து அந்த ஆட்டுக்குள்ள வரிய நீங்கள் உங்கள் பேர்லையே கட்டுங்கன்னு சொல்லி அவரே வரி கட்ட வச்சு அவர் அவரை எலெக்ஷன்ல நிற்க வச்சு அமோகமா வெற்றி பெற வச்சாராங்க நம்ம காமராஜர் ஐயாவை ஒரு நல்ல மனுஷனை வெளியே கொண்டு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு எல்லா மனுஷங்களோடையும் நல்ல ஒற்றுமையா பழகி இருக்காரு அதே மாதிரி தலித் மக்கள்ல வந்து தலித்து ஒதுக்கப்பட்டவர்கள் சொல்லி அப்பா அந்த பாலத்தில் உள்ள விட விடமாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணவாத முதல் எல்லாத்தையும் உள்ளே விடுங்கன்னு சொல்லி போராடினவரும் நம்ம ஐயாதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுலேயே அவர் கோயில் சொந்த கோயில் இருந்துச்சாங்க மீனாட்சி சுந்தர கோயில் அதுக்குள்ளேயே தலித் மக்களை உள்ளே வாங்கன்னு சொல்லி அவரே கூட்டிகிட்டு போனாராம் அதே மாதிரி மதுரை மீனாட்சிமன் கோயிலையும் பெரிய பிரச்சனை வந்துச்சாங்க வைத்தியநாத ஐயர்ன்னு சொல்லி அவரும் எல்லோரும் உள்ளே வரணும்னு சொன்னப்போ யாரும் உள்ளே விட மாட்டேட்டாங்களாம் அப்போ முத்துராமலிங்க தான் துண்டு பிரசோரம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு போவேன் எல்லாருக்கும் முன்னாடி நிற்பேன் என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எல்லாரையும் கக்கன் ஐயா முருகானந்த ஐயா சின்ன ஐயா பூதலிங்க ஐயா எல்லாரையும் அந்தரே அந்த மீனாட்சி பங்கெல்லாம் அழைச்சிக்கிட்டு போனாராம் அந்த அளவுக்கு எல்லாருக்குடையும் ஒற்றுமையாக வாழ்ந்திருக்காரு பாருங்க உண்மையிலேயே அதை தான் நினைக்கணும் எல்லாருக்குமே ஒரு உதாரணமான மனுஷன் அதனால் தேவர் வீட்டாள கொண்டாடுறாங்கன்னு நினைக்காதீங்க எல்லாருமே கொண்டாடுற மனுஷன்தான் அதே மாதிரி எல்லாருக்குமே நல்லது செஞ்சுருக்காருங்க அதே மாதிரி ஃபேக்ட்ரியில் மதுரை மகாலட்சுமி ஃபேக்ட்ரிலாம் இருந்திருக்கும் போல ஆலைகள்லாம் அப்போ வந்து ஊழியர்களுக்கு உயர்வு சம்பளம் உயர்வு கொடுங்க பெண்கள் கர்ப்பமாக இருந்தால் லீவோடு கொடுத்த சம்பளம் கொடுங்க அப்படின்னு சொல்லிலாம் அப்போமே போராடினவர் நம்ம தேவரையா சரிங்களா அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேயே இந்தியாவில் முதல் பொது தேர்தல் வந்திருக்கு அதுலேயும் நின்று நாடாளுமன்றத்துக்கு ஜெயிச்சிருந்துருக்காரு எம்பியாகவும் ஆகிருந்துருக்காரு சரிங்களா இவ்வளோ நல்ல விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது அப்புறம் ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்காருங்க அதுலேயும் குற்றமற்றவர் நிரூபித்து வெளியவும் வந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் முடியாமல் போச்சு அதே அக்டோபர் இருபத்தொம்போதாம் தேதி அவர் இறந்தும் போயிட்டார் அக்டோபர் முப்பதாம் தேதி பசுமுள்ளையே அடக்கமும் பண்ணிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்